நிச்சயமாக இவரிடம் ஹஜ்ஜினுடைய பாக்கியம் பெற்றவர்கள் உண்மையில் பாக்கியசாலிகள் தான். செம்மலிநாயகம் செல்லம்பாக அவர்களை செய்த ஒரே ஒரு ஹஜ்ஜ சொல்வதா அந்த ஹஜ்ஜி செல்லம் செல்லம்பாக அவர்களை அரபாவில் தங்கியது வெள்ளிக்கிழமை. வெள்ளிக்கிழமையும் அரபாவும் ஒன்றிணைந்து வருகிற ஹஜ்ஜை ஹஜ்ஜுல் அக்பர் என்று சொல்வார்கள். ஒரே ஒரு ஹஜ்ஜு அந்த ஹஜ்ஜும் அரபாவுடைய தினம் வெள்ளிக்கிழமையாக இருந்த தினம் அதே வாய்ப்பு இவ்வருடம் ஹஜ்ஜுக்கு சென்றவர்கள் அடைந்திருக்கிறார்கள். ஒரு விவாயத்தில் நபிகள்நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்வார்கள், யாரு அல்லாஹ்வின் நிஷானுகளுக்காக ஹஜ்ஜுல் அக்பருடைய பாக்கியத்தை அரபாவுடைய நாள் வெள்ளிக்கிழமை வருகிற ஹஜ்ஜுல் அக்பருடைய பாக்கியத்தை யாருக்கு தருகிறானோ அவர்கள் 70 ஹஜ்ஜை நிறைவேற்றியதற்கு சமமானவர்கள் என்று ஒரு அறிவிப்பில் நிறைய சொல்வார்கள். அது ஒரு வலிப்பான ஹதீஸாக இருந்தாலும் கூட ஹஜ்ஜுல் அக்பர் என்பது அதாவது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் செய்த அதே மாதிரியான ஹஜ்ஜை அடையக்கூடிய ஒரு வாய்ப்பு. இதையும் குறிப்பாக முதன் முதலாக மதீனாவுக்கு சென்று துல்ஹுலைஃபாவிலே எஹ்ராம் கட்டி ஹஜ்ஜிக்காக புறப்பட்டவர்கள் கண்மணிநாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செய்த அதே ஹஜ்ஜை நிறைவேற்றியவர்களை போன்ற நன்மையை பெறக்கூடியவர்கள். முதன் முதலாக மக்காவுக்கு சென்றவர்கள் ஹஜ்ஜை முடித்த பிறகு மதீனாவுக்கு புறப்படுகிற போது செம்மணிநாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மக்காவிலிருந்து மதீனாவுக்கு சென்ற ஹிஜ்ரத்தை நினைவு கூறக்கூடிய வாய்ப்பை பெற்றவர்கள். இப்படி அல்லாஹ் ஜல்லாஹு தஆலா எப்படி வாய்ப்பை தந்தாலும் இந்த வாய்ப்பு பரிபூர்ணமான பாக்கியம் நிறைந்த வாய்ப்பு. இது போன்ற வாய்ப்புகளை பெறுவதற்கு அல்லாஹ்விடத்தில் துவா செய்ய வேண்டும், அல்லாஹ்விடத்தில் இடமேற்ற வேண்டும். அல்லாஹ் ஜல்லாஹு தஆலா இதமான அந்த காபாவையும் செம்மணிநாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ரோதாவையும் நேரில் தரிசிக்காமல் நம்முடைய கண்கள் மூடிவிடக் கூடாது. அல்லாஹ் ஜல்லாஹு தஆலா எல்லோருக்கும் அந்த பாக்கியத்தை தந்தல் புரிவானாக. நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹிஜ்ரத்தின் மூலமாக எந்த வெற்றியை பெற்றார்களோ ஹிஜ்ரத்தின் மூலமாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அல்லாஹ் ஜல்லாஹு தஆலா எப்படிப்பட்ட சாதகமான சூழலை உலக அரங்கில் அல்லாஹ் ஏற்படுத்தி கொடுத்தாலும் அதுமான ஒரு சாதகமான சூழலை இந்த ஹிஜ்ருடைய புத்தாண்டின் மூலமாகவும் அல்லாஹ் இஸ்லாமிய சமூகத்துக்கு வழங்குவானாக.